உங்களுக்கு யாரும் துணை இல்லையா? உங்களை விசாரிப்பதற்கு ஆள் இல்லையா? நீங்கள் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பு செலுத்த உங்களுக்கு ஆள் இல்லையா? வேதனையோடு காணப்படுகிறீர்களா? கலங்காதீர்கள். யோசேப்பு என்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 கோத்திரத்தாருக்கும் தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அன்பானவர்களே, ஒரு சில நேரங்களில் நாம் இப்படி புலம்பது உண்டு, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அது ஒரு நல்லதுக்கு தான். ஏன் தெரியுமா? நீங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டு மனிதர்கள் உங்களை மோசம் போக்கி ஏமாற்றி உண்மையில்லாத நிலைமையில் காலத்தில் அவர்கள் உங்களை வஞ்சிக்கப்பதற்கு ஒரு இடம் கொடுக்காதபடி, ஒருவேளை நம்ம தனிமையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவர் 12 பிள்ளைகளில் அவர் ஒருத்தராக பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் அநேக நாட்கள் தனிமையிலே தான் கழித்தார். ஆம், தனிமையாக இருக்கும்போது தான் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ளவும் ஆண்டவரோடு அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணவும் ஆண்டவருடைய காரியங்களில் நேசிக்கவும் அவருக்கு நேரம் கிடைத்தது. பிரியமானவர்களே, அதே போல நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சங்கீதக்காரனாகிய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தனிமையான ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இயேசுவை தவிர உங்களை யாராலும் சரியாக ஆறுதல் படுத்த முடியாது, உண்மையான அன்பை செலுத்த முடியாது. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். இருக்கிற இடங்களில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்குள்ளாய் வளருங்கள். அவரோடு பேசுங்கள், பாடல்களை பாடுங்கள், துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வித்து உயர்த்துவார். God bless you. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த தனிமையை குறித்து வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற என்னை விசாரிப்பதற்கு, என்னுடைய கஷ்டங்களை சொல்வதற்கு இந்த உலகத்தில் சரியான நபர் யாரும் இல்லையென்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு, நீர் ஒருவரே உண்மையுள்ளவர், சிறந்தவர், உண்மையான சிநேகிதர் என்ற வார்த்தையின்படியாக, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படியாக இக்கூட இருந்து அவளை ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆசீர்வித்து துணை செய்வீராக. யோசேப்புக்கு இருந்தது போல நீர் எங்களோடும் கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமெல்லாமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.